வணக்கம். பொதிகையின் நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக உதயநந்தினி. நிவர் புயல் தமிழக கடலோர பகுதியை நெருங்கி வரும் நிலையில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் பொதிகை தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதிதீவிர புயலாக உருவாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையின்படி இரவு பகலும் 24 மணி நேரம் இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பணிந்த ரெட்டி ஐஎஸ் அவருடைய தலைமையில் அனைத்து அலுவலர்களும் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். தற்போது நிவாரண முகாம்களிலே மக்களை தாழ்வான பகுதியிலே இருப்பவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏரிகளினுடைய நீர் கொள்ளளவு முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு சவாலாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய கொள்ளளவும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு தற்போதைய நிலையிலே அது பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது. ஆகவே மக்கள் அதை குறித்து அச்சப்பட தேவையில்லை. 22 அடிகளுக்கு அது கொள்ளளவு எட்டுகிற போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்களுக்கு கொடுத்து அந்த எச்சரிக்கை நடவடிக்கை மக்களிடத்தில் சேர்ந்ததை உறுதி செய்ததற்கு பிறகுதான் உபரி நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 2011 தானே புயல், 2012 நீலம் புயல், 2013 மடி புயல், 2016 ரோனு புயல், 2016 வர்தா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல். இந்த அனுபவங்களை முன்வைத்து தற்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பேரிடர் மேலாண்மை துறை 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியுடைய 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைத்து இரவு பகலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அம்மாவணி அரசு விழிப்போடு விழித்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து நீர்நிலைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும், மக்கள் பதற்றப்பட தேவையில்லை, அதே நேரத்திலே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் யாரும் இந்த புயல் வீசுகிற காலங்களிலே மழை பொழிகிற காலங்களிலே வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தங்கள் தங்கியிருக்கிற வீடுகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் பாதுகாப்பில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக அவர்கள் நிவாரண முகாம்களிலே வந்து தங்க வேண்டும். இதை வேண்டுகோளாக வைத்து மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். நிவர் புயல் கரை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே இன்றிரவு கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் கடற்கரையோர பகுதிகளை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயலால் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்குவதற்கு சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தாழ்வான பகுதியில் இருக்கிற பகுதிகள் வசிக்கும் மக்களை உடனடியாக அவர்களை பள்ளிக்கூடங்களிலும் சமுதாய நல கூடங்களிலும் திருமண மண்டபங்களிலும் சுமார் 80 இடங்களில் அவர்களை அங்கே அழைத்து செல்வதற்காகவும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்துகள் தண்ணீர் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டால் மக்களுக்கு அந்த குடி தண்ணீருக்கு மின்சாரம் தடைப்படும் பொழுது இன்ஜின் மூலமாக அந்த தண்ணீரை தொட்டியிலே ஏற்றி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தடைப்பட்டால் 12 மணி நேரத்தில் மின்சாரம் கொடுப்பதற்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு குறிப்பாக இந்த குடிச்ச பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு உடனடியாக அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் முழுமையாக செயல்பட்டு இந்த மீனவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது, இருக்கிற கடலில் இருக்கிறவங்க உடனடியாக வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல் தேவையான மருந்துகள் அவைகளெல்லாம் கிராமப்புறங்களில் நகரப்பகுதியில் வைத்திருக்க வேண்டும் என்று
மருத்துவத்துறைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வருவாய் துறையானது அனைத்து பகுதிகளுக்கும் சென்று மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் தொடர்பு வந்தால் உடனடியாக மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கு. எங்களுடைய மாநில நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் காரைக்கால் நிர்வாகமும் இந்த புயலை நிவர் புயலை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நிவர் அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ள நிலையில் புயலின் தற்போதைய நிலவரம் குறித்து பல்வேறு தகவல்களை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் பொதிகை தொலைக்காட்சிக்கு விரிவான தகவல்களை அளித்தார். அதிதீவிர புயலின் வேகம் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இன்னும் சிறிது சில மணி நேரத்தில் இந்த நிவர் புயலானது தீவிர புயலாக மாறக்கூடும். நாளை காலை 11 மணி அளவில் அதிதீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு புதுவை அருகே கரை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். புயல் கரையை கடக்கும்போது காற்று மணிக்கு 120-130 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். நிவர் புயல் மீட்பு பணிகளில் ஈடுபட தமிழகம் புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும் புதுச்சேரியில் 3 குழுக்களும் ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரிடமும் வயர்லெஸ் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து கருவிகளுடன் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் பாதிப்புகளை தடுப்பது தொடர்பாக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜீவ் கௌபா, நிவர் புயலால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். புயலின்போது உயிரிழப்புகள் ஏற்படாமலும் பொருட்சேதம் மிக குறைவாக இருக்கும் வகையிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டால் அவற்றை விரைந்து சீரமைத்து இயல்பு நிலைக்கு கொண்டுவர துரித நடவடிக்கை எடுக்குமாறு அவர் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர தலைமைச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று வழக்கம்போல் இயங்கும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விடுமுறை தின அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் சேவை இயங்கும் எனவும் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு 10 நிமிட இடைவெளியிலும் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு இன்று விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சி குமரப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் விடுமுறை அளிப்பதாகவும் தமிழக அரசின் இன்று பொது விடுமுறை அறிவிப்பை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, காரைக்காடு ஊராட்சி ராசபாளையம் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், நிவர் புயலில் மின்கம்பங்கள் சேதமடைந்தால் அவற்றை சரிசெய்யும் வகையில் பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரவு நேரத்திலும் மருத்துவம் மற்றும் கால்நடைத்துறையினர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ககன்தீப் சிங் பேடி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் அதிகாலை 1 மணிக்கு நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி ஒலிபரப்பாகும். வணக்கம்.